கிடைச்சிச்சு. நான் வந்து இத்தனை இத்தனை பர்சன்டேஜ் மார்க் எடுத்திருக்கேன், என்னை வந்து தேர விடாம பட்டாங்க. இது வந்து நீட்டால தான் எங்க கிராமத்துல இருக்கிற ஒரு குறுகிய கிராமத்துல இருக்கிற அவங்க எல்லாம் வந்து தாழ்த்தப்பட்ட சமுதாயம் இது மாதிரி எல்லாம் வந்து ஒடுக்குறாங்க. நீட் எக்ஸாம் தான் எங்களோட லைஃபே போச்சு அப்படின்னு அந்த பொண்ணு கண்டுபிடிச்சு. ஆனா ஒரு சில பேர்களை மட்டும் சிபிஎஸ்சி படிச்சுங்க. ஏன்னா ஆனா சொல்றாங்க தமிழ் தமிழ்நாட்டுல வந்து சிபிஎஸ்சி நீட்ல ஜெயிச்சு பாஸ் பண்றாங்க, நீட்ல பாஸ் பண்றாங்க. ஆனா வந்து எல்லாமே வந்து கவர்மெண்ட் ஸ்கூல்ல படிச்சவங்க யாருமே இல்லையே. மிகப்பெரிய ஒரு அது எல்லாருக்கும் ஒரு மன கஷ்டம், அதுல மாற்றுக்கிறதே கிடையாது. சோ அந்த நோக்கத்துக்காக நம்ம மரணமே ஆயிட்டோம்னா அடுத்த லெவலுக்கு யார் தான் போராடுறது? சோ நம்ம வந்து மரணமே அதுக்கு வாழ்க்கையாக முடியல. மரணத்தை எதிர்த்துக்கணுமா? நமக்கு வந்து கொள்கைக்காக எதிர்த்து நிக்கணும். அதுக்காக போய் நான் வந்து தூக்கு போடுறேன், இப்ப சவுந்தரராஜன் எதிர்த்து எல்லாம் சொல்லிட்டாங்கன்னா நம்ம தூக்கு போட முடியுமா? சோ நம்ம கருத்து முயற்சி திரும்ப முயற்சி பண்ணணும். சோ அந்த பொண்ணு பாப்பா தலைமையில ஒரு போராட்டம் பண்ணியிருந்தாங்கன்னா எல்லா தலைவர்களும் இணைஞ்சிருப்போம், மாணவர்களே வந்திருப்பாங்க. என்னுடைய என்னால நான் நீட் தேர்வு இதனால எனக்கு எம்பிபிஎஸ் 1170 மார்க் எடுத்து எனக்கு கிடைக்கல அந்த மனவேதனை சொல்லி தைரியமா போராட்டிருக்கணும். அதுல ஒரு மரணம் ஒரு தீர்வா சொல்லுங்களேன். சாலையை டெவலப் பண்ணும்போது இப்ப இவங்களே நம்மளுடைய பத்திரிகையாளர் கூட வேக வேகமா வந்திருக்கும் போது ஒரு
ஒரு மாசத்துக்கு முன்ன விபத்துல இறந்தாங்க. சோ ரோட்ல இன்னைக்கு ரோடு வந்து பாத்தீங்கன்னா, ஒரு கிராமத்துல ஒரு சைக்கிள் இருந்த காலம் போய் ஒரு மாட்டு வண்டி இருந்த காலம் போய் இன்னைக்கு அத்தனை வீட்லயும் ரெண்டு கார் வேணும், அத்தனை வீட்லயும் மோட்டர் பைக் ரெண்டு வேணும். பிள்ளைகள் 16-17 வயசு வந்தாலே லைசன்ஸ் எடுக்க முடியல, அதுக்கு முன்னாடி எனக்கு பைக் வேணும்னு சொல்லி ஆசைப்படுறாங்க, அதை பெற்றோர்களும் ஊக்குவிக்கிறாங்க. அப்படி இருக்கும்போது ரோடு இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் நமக்கு அதிகம் தேவைப்படுது, அது இருக்கிற ரோட டெவலப் பண்ணணும். அது எட்டு வழி சாலை திட்டத்துக்கு நான் இப்ப வரல, நான் வந்து கல்வி கொள்கை எட்டு வழி சாலை அது அரசாங்கம் தீர்மானம் பண்ணட்டும். பட் எனக்கு என்ன கல்விங்கிறது வந்து இந்த உலகத்துல எல்லா பிள்ளைங்களும் அவங்க என்ன கல்வி கத்துக்கிறாங்களோ அதை நான் படிக்கணும். என் பையன் பெரிய டாப் லெவல் ஸ்கூல்ல படிக்கிறானா, சாதாரண அரசு பள்ளியில், நான் அரசு பள்ளியில் படிச்சு வந்ததுனால அரசு பள்ளியிலையும் இங்க இருக்கிற மேனேஜ்மெண்ட் ஸ்கூல்ல என்ன இருக்கோ அது அங்க இருக்கணும். ஸோ அதுக்கு அரசாங்கம் இன்ஃப்ராஸ்ட்ரக்சரை கொண்டு வரனா ஒரு கொள்கையை அறிவிக்கும் போது தான் அதுக்குண்டா நிதி ஒதுக்கப்படும். இப்போ எப்படி நகராட்சி வந்து மாநகராட்சி ஆகும்போது அதுக்கு நிதி அதிகமாக கொடுக்குறாங்க இல்லையா, அதே போல ஒரு திட்டத்தை மாற்றும் போது தான் நீங்க வந்து அதிகமான நிதி எதிர்பார்க்க முடியும், டெவலப்மெண்ட் எதிர்பார்க்க முடியும். ஸோ இது நம்ம படித்த கல்வியில் ஆழமான எல்லாருக்கும் தெரியும். நிதியை ஒதுக்கணும்னாலே நீங்க அந்த மாற்றத்தை கொண்டு வர, மாற்றத்தை கொண்டு வராம எப்படி மாறுவீங்க? ஏன்னா ஒரு காலத்துல நம்ம சைக்கிள்லயும் நடந்தும் நம்ம இவள் எல்லாரும் சாரி சிஸ்டர்ஸ் தப்பான வச்சுக்காதீங்க, நம்ம ட்ரெஸ் எப்படி போடுவோம்? எங்க தாத்தா எல்லாம் ட்ரெஸ் போடும்போது தோல் ஒரு முண்டு ஒரு சின்ன வேஸ்டி கட்டினாங்க, எங்க அப்பா சட்டையும் போட்டு வேஸ்டி போட்டாங்க, நான் பேண்ட் ஷர்ட்டை போட்டு வேஸ்டி இன்னைக்கு கோட்டு போடுற அளவுக்கு நான் மாறி இருக்கிறேன். அப்ப அந்த மாற்றத்துல அப்ப நம்ம அதுக்கு முன்னாடி போனா கோமணம் கட்டிட்டு தான் நிக்கணும். ஸோ அதுக்கு முன்னே ட்ரெஸ்ஸே இல்லாமல் சொல்லி வாழ்றோம். ஸோ கழிவு மீண்டும் நமக்கு என்ன சொல்றது, நான் அந்த திறம் பரம்பரை அந்த பரம்பரை சொல்லிட்டு அப்படி பின்னாடி போயிட்டு இருக்க முடியுமா? நாடு வளரும் போது அதோட போட்டி போடணும், அதுக்கு இறைவன் ஏதாவது வழி வச்சிருப்பா நம்பணும், நம்பிக்கை தான் வாழ்க்கை. என்ன பொறுத்தவரை நான் ரொம்ப நம்புவேன், உலக நாடுகள் 42 நாட்டில் பங்கு பெறும்போது என்னால் ஜெயிக்க முடியும் நினைச்சேன், நான் ஜெயித்தனால தான் உங்களால சந்திக்க முடியுது. அது இதுவரைக்கும் நம்ம அப்படிதான் கத்துட்டு வந்தோம், கரெக்ட். இதுவரைக்கும் நம்ம அப்படிதான் கத்துட்டு வந்தோம், நாங்களோட 1st கிளாஸ், 2nd கிளாஸ், 3rd கிளாஸ்க்கு அப்புறம் தான் ஏபிசி கத்துக்கிட்டோம் நம்ம படிக்கிற பாலத்துல. ஆனா இன்றைக்கு வந்து பிரிகேஜ்ல இருந்து கொடுக்குறாங்க, அதுதான் சொல்றேன், வளர்ச்சியை நோக்கும் திரும்ப திரும்ப நீங்க பின்னாடி தான் கொண்டு போறீங்க. நம்ம அட்வான்ஸா போகும்போது நம்ம அட்வான்ஸா தான் திங்க் பண்ணணும். இப்ப நான் ஜப்பான் நாட்டில் வந்து என்ன சொல்றோம், 6-7 வயசுலதான் 8 வயசுலதான் 1st கிளாஸே சேர்க்க முடியுதுங்க. நம்ம வந்து அந்த காலத்துல 5th கிளாஸ்ல 5 வயசுலயே நம்ம சேர்த்துடுறோம். எங்க கிராமத்துல காதுல கை வச்சா ஓ இவன் வளர்ந்துட்டான் பெரிய பையன் ஸ்கூல் சேர்க்கலாம் சொன்னோம் இல்லையா, அப்படிதான் படிச்சிருப்போம் நம்ம எல்லாரும், அப்படிதான் படிச்சோம். ஏன்னா உங்களை ஒரு சகோதரர்களா உரிமையா பேசுறேன். என்னன்னா நம்ம எல்லாருமே கேள்வி கேட்கறது ரொம்ப ஈஸி. ஒரு தனி மனிதன் கருத்து எடுத்துக்க முடியாதுமா? ஏன்னா ஒரு வரைவு கொள்கை அறிவிக்கிறதுக்கு முன்னாடி எவ்வளவு ஆராய்ச்சி பண்ணிருப்பான்னு உங்களுக்கு தெரியும்.
ஏன்னா அது அது காங்கிரஸ் காலத்துல இருந்து இருந்துட்டு இருக்கு. அவங்களும் அந்த வரைவு கொள்கை கொண்டு வரணும், இந்தியா முழுதும் ஒரு கொள்கை கொண்டு வரணும்னு எடுத்து வச்சிருந்தாங்க, எடுத்து வச்சிருந்தாங்க. எனக்கு வந்து காங்கிரஸ் ஆண்டாலும் நான் மகிழ்ச்சி பண்ணிருப்பேன். ஐயா பாரத பிரதமர் இப்ப ஆளக்கூடியவங்களா இருந்தாலும் மகிழ்ச்சி, யார் ஆண்டாலும் நமக்கு ஒரே மகிழ்ச்சி தான். ஆனா ஆளக்கூடிய அந்த 5 வருஷம் மக்களுக்கு உகந்த, மக்களுக்கு தேவையான நல்ல திட்டங்கள், உலக நாடுகளை கம்பேர் பண்ணும்போது நம்மளும் உயர்ந்து நிக்கிறோங்கிற ஒரு செய்தியை இந்த அரசு கொண்டு வரணும். அதுக்கு இந்த கல்விக் கொள்கையில நிறைய நல்ல விஷயங்களும் இருக்குது. ஏதாவது தேவையற்ற விமர்சனங்கள் வந்தபோது நம்ம நிச்சயமா அதை எதிர்த்து, நிச்சயமா அது மத்திய அரசு மனசு தர அவங்களும் கன்சிடர் பண்ணி தான் ஆகணும். அந்த மனுஷன் அவங்களும் நம்மளை டாமினேட் பண்ண முடியல, இல்ல இல்ல ஆதரவு கொடுக்கல. அந்த கொள்கை வரும், ஏன்னா நடைமுறைக்கே வராம நீங்க எப்படி எதிர்க்க முடியும்? சரி ஜிஎஸ்டி ஒரு விஷயம், ஜிஎஸ்டி இல்ல 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 ஜிஎஸ்டி கொடுத்தீங்க. ஜிஎஸ்டி கொடுக்கும்போது ஈவன் நம்ம முதல் கூட எதிர்த்து எங்க வணிகர், எங்க ஊர் மக்கள், வணிகர் மக்கள்ல இருந்து எல்லா பொதுமக்கள் வரைக்கும் ஐயோ ஜிஎஸ்டி எல்லாம் எதிர்த்தோம். ஆனா ஒரு பழக்கத்துக்கு இப்ப நம்ம வந்துட்டோம். இப்ப கிட்டத்தட்ட இவ்வளவு நாள் போயிட்டு இருக்கு, பழக்கத்தை பாக்குறோம். அவங்கவுங்க அந்த ஒரு 3 மாசத்துக்கு ஒரு வாட்டி ஒவ்வொரு மந்திரிகளையும் கூப்பிட்டு அந்த ஸ்டேட்ல என்ன மாதிரி போயிட்டு இருக்குன்னு கேக்குறாங்க. அதுல குறைபாடுகள் இருந்தா உடனே குறைய மாற்றிட்டு தான் இருக்காங்க, மாற்றாம இல்லையே. ஏன்னா மாற்றாத நாடு வந்து பெரிய அளவில் வளர முடியாது. அதாவது எனக்கு ஐயா கலைஞரா இருக்கட்டும், மேடம் ஜெயலலிதா மேடமா இருக்கட்டும், அவங்க காலங்கள், வாழ்ந்த காலங்கள், பொற்காலங்கள் முடிஞ்சாச்சு. அடுத்து அடுத்து அவங்களுடைய நல்ல விஷயங்களை நம்ம எடுத்துக்கணுமே தவிர அவங்க காலத்தையும் நம்ம பேசிட்டு இருக்க முடியாது. இப்ப நான் வந்து எங்க அப்பாவை பத்தி நான் பேசினேன் உங்களுக்கு தெரியுமா? இப்ப என்ன பத்தி தான் பேச முடியுது? நீங்க அப்படி வாங்களேன். ஏன்னா இன்னைக்கு வந்து பாருங்களேன், ஒரு குழந்தை பிறக்குது, நான் அதுல கூட நான் ஒரு அகேன்ஸ்ட் பொது நில வழக்கு வச்சிருக்கேன். என்ன வழக்கு வச்சிருக்கேன்னா, இந்த 4 விஷயமா நம்ம கிரைட்டீரியா பிரிக்கப்படுறோம், அதுல கூட நான் பொது, ஏன்னா அது என்ன